முருகா, டேய் இப்படி மனசு தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியாடா? ரோஜான்னு நினைச்சுதான் பிடிச்சேன், குத்தும் போதுதான் அது முள்ளுன்னு தெரிஞ்சது. தெரிஞ்சு ஏ ராசா பிடிச்சேன். ஐயா ஐயா, அம்மா சுட சுட இட்லி அவிச்சிருக்க, சிக்கன் குழம்பும் பண்ணிருக்க, ஒரு நாளே நாள் இட்லி சாப்பிடியா? 10 இட்லி எடுத்துட்டு வா, கொஞ்சம் சிக்கன் பீஸ் அதிகமாவே போடு. சரியா. லவ் ஃபெயிலியர்னா சரியாக சாப்பிட மாட்டாங்க, சரியாக தூங்க மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணையே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்படித்தாண்டா நான் கேள்விப்பட்டிருக்கேன். வழக்கத்தை விட அதிகமாக சாப்பிட்றவனை இப்போத்தாண்டா பார்க்குறேன். ஒரு உயிராக இருந்தா 2 இட்லி போதும், இல்லை இன்னொரு உயிர் இருக்கு. அப்படி பார்த்தாலும் 4 இட்லி போதுமாடா, 40 இட்லியா தின்னுவேன். இதயத்தையே தொலைச்சிட்டு நிற்கிறேன், இட்லி கணக்கு பார்க்குறீங்க? சட்னி கூட கணக்கு பாப்பண்டா, சம்பாதிக்கிறது நான். ஏங்க, எப்ப பார்த்தாலும் காசு பணம்னு அலையாதீங்க. ஒத்த புள்ள மனசோடிச்சு போய் கிடக்குறாங்க, அவனுக்கு என்ன வேணும் ஏது வேணும் ஒரு வார்த்தை கேக்குறீங்களா? சரி, உனக்கு என்னடா வேணும்? ஒரே ஒரு கோட்டரும் ஒரு கோழி பிரியாணியும் வாங்கி கொடுங்க டாடி, ப்ளீஸ். ஐயோ, என் புள்ள அழுறானே. இவனை பெத்ததுல இருந்தே நான் அழுதுட்டு தாண்டி இருக்கேன். என்னைக்காச்சும் ஒரு வார்த்தை கேட்டிருக்கியா? நீங்க வேற எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்தாதீங்க. வேணும்னா பெட்ரோலை ஊத்தி ரெண்டு பேரையும் கொளுத்திரவா. அம்மா, அப்பாவுக்கு இரும்பு மனசுமா, அதான் என் காதல் பிடிக்கல. டேய், ரோட்ல போற பொண்ண டார்ச்சர் பண்ணா எந்த அப்பனுக்கு தான் பிடிக்கும்? அம்மா, அவ சொன்னதை விட இவரு சொல்றதாமா அதிகமா வலிக்குது. ஏங்க, நீங்க போங்க, புள்ள நிம்மதியா இருக்கட்டும். எப்ப பார்த்தாலும் அவனை கரைச்சு கொட்டிட்டே இருக்கீங்க. எல்லாம் நீ குடுக்கற செல்லண்டி, உங்க ரெண்டு பேரை தொலைக்கிறேன். என்னையா அழுத்தமா லவ் பண்ணிட்டேன், ஆழமா உள்ள போயிட்டா, வெளியே வர கஷ்டமா இருக்கு. வாந்தி எடுத்திருக்கண்ணு, சரியாயிடும். பூரியா சாப்பிட்டேன், வாந்தி எடுக்க சொல்ற. லவ் ஃபீல் பண்ணு. என்னையா தூக்கமே வரமாட்டேங்குது. சின்ன வயசுல என்ன தூங்க வைக்க பாட்டு பாடுவியே, பாடு. உன் மடியில படுத்து கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்குறேன். சரியா. கரடி பொம்மை மாதிரி இருக்கா இவன், கற்பூர பொம்மையா? செந்திரா, மிஸ்டர் சிவம், சிவன் ஆயிடுவேன். என்னடா நடிச்சுக்கிட்டு இருக்க, இது வீடா இல்ல பாராடா? அந்த அமுதா என்ன ஏமாத்திட்டா? அதுக்கு எங்கயாச்சு போய் சாவுடா. ஏன்டா எங்க உசுர வாங்குற? காண்ட கிளப்பாதீங்க சிவம். கடுப்ப கிளப்பாதரா நீ. எங்க என்னங்க இது, ஏன் ரெண்டு பேரும் இப்படி நிக்கிறீங்க? டேய், என்னடா இது? உள்ளே போ. உள்ளதாண்டா
இருக்கேன். அப்ப வெளியே போ. கேட் பூட்டி இருக்கடா. உடைச்சிட்டு போ. பஞ்சு பேசும்போது டிஞ்சு மாதிரி டிஸ்டர்ப் பண்ற. அவளை என்ன வெளியே போ சொல்ற? நீ போடா வெளிய. இனி இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல. பெத்த மகனியை வீட்டை விட்டு வெளியில போ சொல்றீங்களே, கடைசி காலத்துல கஷ்டப்படுவீங்க. நான் ஏன்டா கஷ்டப்படணும்? அப்பனுக்கு பிறகு அவ்வளோ சொத்தும் புள்ளைக்குன்னு தெரியாதா சிவம்? அதனாலதான் எல்லா சொத்தையும் என் பொண்ணு பேருக்கு எழுதி வச்சிட்டேன். எப்ப? அப்பவே. சொத்தும் குடுக்கல சோறும் குடுக்கலன்னா உன்ன மாதிரி அப்பனை கூறு போடுறதுல தப்பே இல்ல. பெத்த அப்பனையே கூறு போட துணிஞ்சிட்டியா? இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல. போடா வெளிய. சிவம் என்னடா இதே மாதிரி நாலு வீடு கட்டி குறைஞ்ச ரெண்டுக்கு வாடகைக்கு விட்டு நடுகால கட்டிங் போட்டு சிட்டிங் போட்டு உட்காரல? என் பேரு முருகன் இல்ல. இந்த மாதிரி பேசின லட்சம் பேரை நான் பாத்திருக்கேன்டா. இது உன் மேல என் மேல சத்தியம் இல்ல. என்ன 10 மாசம் சுமந்த என் பத்தரை மாத்து தங்கம் மேல சத்தியம் பண்றேன். ராசா, எதுவா இருந்தாலும் உங்க அப்பா மேல பண்ணிடியா. பண்ணிட்டு பண்ணிட்டு நீ வீட்டுக்குள்ள வந்துடுற. எனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுதியா? நம்ம தலையில கை வச்சிருவானோ? எழுதி வச்சுக்கங்க, இந்த நாள் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். ஆமா, சனிய வீட்டை விட்டு போற நாள். உத்தமர் காந்தியும் சத்திய ஜோதியும் பெட்டகமானது எனக்கு. மேல் திசை சூரியன் வாட்டிடும் போதில எழுந்து வருவேன் கிழக்கு. என்னடா, எனக்கு கோபம் வரும்போதெல்லாம் உள்ள இருந்து ஒரு பாரதி வெளியே வருவான். பாரதி வந்தாலும் சரி, பாரதி ராஜாவே வந்தாலும் சரி, உனக்கு இங்க இடம் இல்ல. போடாவே. மனச சுட்டா ரணமாகும், நெருப்பு சுட்டா வடுவாகும். இதெல்லாம் நான் 5ஆம் கிளாஸ் பாடத்திலேயே படிச்சிட்டேன்பா. பாடத்தை படிச்ச நீங்க வாழ்க்கைய படிக்கல. வாழ்க்கைய படிச்சனா பாடத்தை படிக்கல. முதல்ல எனக்கு ஒன்ன பிடிக்கல. என்ன சார், சண்டை ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்கு. பையன் வீட்டுக்குள்ளேயே இருக்காப்ல, போகல? மாடி வீட்டுல இருக்கிறது ஒரு பாலுன்னு நினைச்சேன், இப்பத்தான் தெரியுது அது பாம்புன்னு. அது பாம்போ சோம்போ, முதல்ல நீ கிளம்பு. என்ன தல சொல்ற, என்ன சொல்ற? நல்லவனுக்கு நல்லதுதான்டா நடக்கும், நம்பிக்கையா இரு. இந்த சிவராஜ் இருக்கிற வரைக்கும் இங்க யாருமே அனாதில்லை. Thank you.
வெளியில ஒரு டீ குடுப்பா. அஞ்சு மணி ஆகுது, ஒருத்தனையும் காணோம். ஒருவேளை டிராஃபிக்ல மாட்டியிருப்பானுங்களோ. ஹலோ மச்சி, முருகன் பேசுறா. நீ வருவடா, நீ ஜெயிப்ப, ஜெயிப்ப, நம்பிக்கை 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 வைடா. டேய் பசங்க யாரும் வரலடா, கையில காசு இல்லடா. உனக்கு தேவையில்லடா காசு, நீ தான் இங்க மாசு. டேய் நான் சொல்றது கேளுடா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. நீ சூறாவளி புயல். டேய் நான் உன நம்பி தானே வந்திருக்கேன், கிளம்பி வாடா. ஜெயமே சக்தி, சக்தியா ஜெயம், வெற்றி 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 நோக்கி போடா. டேய் உன்னால முடியும் தம்பி, தூங்காத தம்பி தூங்காதே. மனிதன் மன்னன் மா வீரன் அடி. டேய் வாடா, ஆகே படோ, ஆகே படோ, மேரா தோஸ்த் ஆகே படோ. ஜிதேகா ஜிதேகா தும்மே ஜிதேகா. இந்தில சொல்ற இப்பயாவது புரிஞ்சு சொல்றா. அலை ஓயாதா, கலா சாயாது, மழை பெய்யாது. டேய் என்ன தம்பி, வீட்டு விட்டு ஓடி வந்துட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன்னு சொல்லியிருப்பாங்களே. எவனும் வந்திருக்க மாட்டானுங்களே. ஆமாம், இதே மாதிரி தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஈரோட்டிலேருந்து கிளம்பி வந்தேன். அசோக் நகரில் இரு, ஆட்டோ பிடிச்சி வரேன்னானுங்க. ஒரு வாரம் ஆச்சு, ஒரு ஆட்டோ கூட வரல. உட்காந்து யோசித்தேன், ஒரு டீ கடையை போட்டேன். இன்றைக்கி 5 கடை வச்சு அமோகமாக இருக்கேன். எல்லாரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காங்கண்ணே. ஒருத்த மட்டும் பேசுகிறான். ஆ, ஆனால் நான் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவன் பேசிடுறான். எனக்காக அவங்ககிட்ட கொஞ்சம் பேசுகிறீங்களானே? அவன் நம்பர் கொடு, நான் பேசுகிறேன். சரிண்ணே. ஹலோ தம்பி சக்திவேலா. ஆமாம் சார். தம்பி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். சொல்லுங்க சார். நான் சொல்லும்போது இடையில பேசக்கூடாது. சரிங்க சார். போனையும் கட் பண்ண கூடாது. ஓகே சார். புரியுதா? சொல்லுங்க சார். உன் friend முருகன் ஒருத்தர் இங்க வந்திருக்கார் சார். அவன் நெருப்பு 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 கோயம்பு சார். அவன் இல்ல, அது அட ஒரு ஆட்டோ கோணம் ஒங்கி ஏங்கிற மனம் அவரே நம்ம ஏனோ friend நம்பி தப்பா கடைக்கே வந்திருக்கா. நீ பாய் வடிக்கிற ஊசி வடியில கலவே, திருவாக வடிக்கிற யாரு வடிய. தம்பி சாப்பாடு கூட காசு இல்லாம இருக்காப்பா, சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம பேசாதப்பா. ஐயனாருக்கு அருவா காலிக்கு சுலாயுதா. அவன் வரமாட்டான்பா, அதுக்காகத்தான் இவ்வளவு பேசுறான். உன்னை பார்த்தா பசி தாங்குற ஆளா தெரியல. நான் வேணா 10 ரூபா தரேன், பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போயிடு. செத்தாலும் வீட்டுக்கு போகமாட்டேன். உன் விதிய யாராலையும் மாற்ற முடியாது. சார் என்னப்பா? வேலை வேணும். எந்த ஊரு? சென்னை. சென்னையா? வேலை இல்ல போ. வேணா பாம்பேல இருந்து ஆள் கூட்டு வரவா? அண்ணே என்ன வேணும்? வேலை வேணும். என்ன மஞ்ச பைய காணோம்? இன்னுமா மஞ்ச பைய தூக்கிட்டாலே வாங்க, இப்பெல்லாம் பேக் தான் பேஷன். எந்த ஊரு? சென்னை. வேலை இல்ல போ. நீங்க எந்த ஊரு? திருநெல்வேலி. திருநெல்வேலியில இருந்து இங்க வந்து ஹோட்டல் வச்சு டெவலப் ஆவீங்க, இங்க இருக்கிறவனுக்கு வேலை கொடுக்க மாட்டீங்க. உங்களெல்லாம் பொழக்கணும்யா. டேய் லைனை பக்கம் எங்க பாத்துக்கிருக்கான் பாரு. மூணா டேபிளுக்கு என்ன வேணும்னு கேள்ற. வணக்கண்ணே. என்னப்பா? வேலை வேணும். வேலையா? எந்த ஊரு?
சென்னை தான். புரட்டா படம் தெரியுமா? தோசை படம் தெரியுமா? தெரியாது. சப்ளை ஆச்சும் பாப்பியாயா? பாப்பனே. டேய் மணி, இங்க வாடா. என்ன ஓனர்? பையன் புதுசு. சரி, மேல கூட்டி போய் தங்க வை. காலையில தான் அவனுக்கு டியூட்டி. என்ன கூட இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடு அவனுக்கு. சரியா? சரி தம்பி, ஒழுங்கா இருக்கணும். போ வாங்க பாசி. இவர் ஸ்டால் மாஸ்டர் புதுசா? போ. இவர் சமையல் மாஸ்டர். இவர் ஒரட்டா மாஸ்டர். வணக்கண்ணே. இவர் ஸ்டண்ட் மாஸ்டர். ஸ்டண்ட் மாஸ்டரா? சாப்பிட்டு யாராவது காசு கொடுக்காம போனாங்கன்னு வை உள்ள தூக்கி வச்சு குமுறு குமுறுன்னு குமுறதுக்காகவே எங்க ஓனர் இவரை வேலைக்கு வச்சிருக்காரு. வா. ஏய், காசு கொடுத்துட்டு போடா. யோ, வேலைக்கு வந்திருக்காருயா? சரி போ போ. வா. இதான் நம்ம ரூம். பர்ஸ் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கோ. வேணாம், பேக்ல இருக்கட்டும். பேக் இருக்கும், பர்ஸ் இருக்கா? சட்டி போட்டிருக்கியா? ஹலோ, பிடிச்சிக்கிட்டே தூங்கு, இல்லைன்னா உருவிடுவாங்க. மோசமானவங்க, அதுவும் ரொம்ப மோசமானவங்க. வரட்டா.